பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்வத ஸ்ரீ ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சகாய பிரபு. அசாத்திய சாதக சுவாமின் அப்படின்னா சாத்தியம் அப்படின்னா செய்யக்கூடிய காரியங்கள், நம்மளால் ஆகக்கூடிய சாத்தியமானு கேட்போம். ஒரு காரியம் உங்களால் செய்ய முடியுமா? சாத்தியம். அசாத்தியம்னா செய்யவே முடியாத காரியம். அப்போ அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியமான காரியங்களே கூட நம்மளுக்கு சாதகமாக ஈஸியாக நம்மளுக்கு சாதகமாக செய்து கொடுக்கக்கூடிய தன்மை உடைய அசாத்தியம் தவக்கிம். அவருடைய வாழ்க்கையில் அசாத்தியம்னு ஒன்றுமே இல்லை, இது முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏற்பட்டவர் அவர் ஸ்ரீ ராமதூத கிருபாசந்த். அவர் யார் அப்படின்னா ஸ்ரீ ராமருதோ ராமனுடைய கிருபையை பெற்ற ராமதூதன். யார்? ஹனுமான். எதை வேணாலும் செய்வார். அதனால தானே அவர் கடல் கடந்து போனார், இலங்கைக்கு தீ வச்சார், நிறைய நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கார். திரும்பி வேகமாக வந்து பரதனுடைய உயிர் காப்பாற்றுறதுக்காக வேகமாக வந்து புஷ்ப விமானத்தில் ராமரும் ராமசீதா லக்ஷ்மணர் எல்லாம் வர்றாங்கன்ற தகவலையும் சொல்லி இந்த மாதிரி எதிர்பாராத நேரம் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து, நம்மளுக்கு தெரியும் இல்லையா ராமாயண கதை, ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து இது இப்படி செய்ய முடியுமா நினைக்கிற மாதிரியான காரியங்களை செய்துட்டு வந்திருப்பார். அப்போ ஒரு அப்பேற்பட்ட ஒரு இறைவனை ஹனுமான ஆஞ்சநேய சுவாமியை நம்ம வழிபடுறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம எல்லா காரியங்களும் அசாத்தியமாக இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமாக, நம்மளுக்கு சாதகமாக, நம்ம வெற்றி அடைகிறதுக்காக நம்ம அவரை வழிபடுவோம். இப்போ ஹனுமானை வந்து நம்ம எங்கே போய் வழிபடுவோம்? எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் இருப்பார் இல்லையா, எல்லா பெருமாள் சன்னதிகள்லேயும் இருப்பார். தனியாக ஆஞ்சநேயருக்குன்னு தனி சன்னதிகள் நிறையா இருக்குது. ஆஞ்சநேயருக்கு பிரியமான வெற்றிலை மாலை, வடை மாலை இதெல்லாம் சாத்தி நம்ம வழிபடுவோம். ஆனால் ஆஞ்சநேயர் தனக்கு பிடிச்ச ஒரு இடத்துல இருப்பார், அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆஞ்சநேயர் பிடிச்சு ஆஞ்சநேயருடைய இதயத்தில் ராமர் வாசம் செய்கிறாரு. ஆஞ்சநேயர் ராமாயணம் சொல்கிற இடத்துலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனை போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன நாற்காலி, சின்ன அது என்ன சொல்கிறது மனை, அதில் வந்து ஒரு இடம் தனியாக ஒதுக்கியிருப்பாங்க. ஏன்னா ஹனுமான் வந்து அந்த ராமாயண கதையை ஸ்மரணம் அவர் வந்து காதில் கேட்பார் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அவரே வாசம் செய்யக்கூடிய இடம், ராமாயணம் சொன்னால் தான் சில அந்த மனையில் வந்து இருப்பார், அந்த வீட்டுக்கு வருவார், சில இடங்கள் இருப்பார். ஆனால் யார் என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் வாசம் செய்யக்கூடிய இடம் பவளமல்லி செடி. பவளமல்லி பார்த்துருப்பீங்க இல்லையா, ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகான படைப்பு. இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து ஆச்சரியப்படும் போது இந்த ஒரு பூவை பார்த்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். காம்பு மட்டும் ஆரஞ்சு கலரில் இருக்கும், அந்த இலைகள் தூய்மையான வெள்ளையாக இருக்கும். அவ்வளோ நல்ல காம்பினேஷன். நம்மனால நம்ம இப்போ ட்ரெஸ் கம்பைன் பண்ணி ஒரு டிசைனிங் பண்ணுறோம், நிறைய டிசைனிங் படிக்கிறோம், எல்லாம் என்னென்னவோ பண்ணுறோம். ஆனால் இறைவன் வந்து அவருடைய படைப்பில் இருக்க ஆச்சரியங்களெல்லாம் நம்மளால் மறுக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு செடி பவளமல்லி. காம்பு ஆரஞ்சு கலரில் இருக்கும், பூ வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும். இப்போ இந்த பவளமல்லியிலே பவளமல்லி பூ, பவளமல்லி செடி எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமாக பவளமல்லி இலை அப்படின்னா சயாட்டிக்கா. இப்போது 100க்கு 90 பேர்த்துக்கு அந்த சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்குது. நம்ம 2 போன்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டு இப்படி ஒரு பெண்டாக இப்படி கர்வேச்சராக இருக்குது. அந்த கர்வ் கீழே வரும்போது நம்மளுடைய நர்வ்ஸ் எல்லாம் அந்த போன்ஸ் வழியாக தான் வெளியே வருது. அப்படி வருந்து கீழே கால் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ சயாட்டிக் நர்வும் ஒரு நர்வ், நம்மளுடைய தண்டுவடத்திலிருந்து கீழே பாதங்கால் வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நரம்பு. அந்த சயாட்டிக் நரம்பு என்ன பண்ணுதுன்னா, 2 எலும்புகளுக்கு மத்தியில் தான் எல்லா நரம்புகளுமே அப்படி தான் வருது, வந்து நம்மளுடைய பட்டக்ஸ் கட்டை இப்படி டிவைட் ஆகி அப்படியே கீழே வரைக்கும் போகும். அப்போ இப்படி வந்து இந்த இடத்துல 2 பிரிஞ்சு இப்படி 2 பக்கம் போகுது இல்லையா, அப்போ இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்குது. நம்மளுடைய L1, L2, L3, L4, L5 லம்பார் அந்த ஏரியாவில் தான் இந்த நர்வ்ஸ் வருது. இந்த நம்ம அதிகமாக குமிஞ்சு நிமிடுறது கீழே அடிக்கடி விழுறாங்க இல்லையா, அடிக்கடி வண்டியிலேருந்து கீழே விழுறது, ஒரு பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுறது, இந்த மாதிரி அடிக்கடி கீழே விழுந்தவங்களுக்கும் அதிகமாக குமிஞ்சு நிமிந்து வெயிட் லிஃப்ட் பண்ணவங்களுக்கும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா சயாட்டிக்காக ப்ராப்ளம் வரும். என்ன காரணம் சயாட்டிக்கான என்ன? சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன், அந்த நரம்பு அழுத்தப்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை. அப்போ அந்த நரம்பு அழுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த பவளமல்லி இலை பாரிஜாத பத்திர கஷாயம், பவளமல்லி இலையினுடைய கஷாயம் சாப்பிட்றோம். இந்த நரம்பு அழுத்தப்படுறதுனால என்ன ஆகுது?
ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுடைய உடம்புல கீழே பாதம் வரைக்கும் வலி ஏற்படுது. நீங்கள் பெருவிரலை அது வந்து ஒரு டெஸ்ட்டாகவே நம்ம பண்ணுவோம். பெருவிரலை அமுத்தி பார்ப்போம், வலி அப்படியே கீழே மேலே பட்டக்ஸ் வரைக்கும் வரும். அப்படி வலி வந்ததுன்னா அது சயாட்டிக்கா ப்ராப்ளம் தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ இந்த நரம்பு அழுத்தப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும், இந்த நரம்பு ஸ்ட்ரென்த் ஆகணும், இந்த லம்பார் டிஸ்க்கு வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கணும்னா இந்த பவளமல்லி இலைகளை தினமும் ஒரு 5 இலை எடுத்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். பவளமல்லியினுடைய பட்டை இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம கஷாயம் போட்டு குடிக்கலாம். ஒரு 20 ml கஷாயம் பண்ணி, அதாவது ஒரு 2 டம்ளர் தண்ணி விடணும். அது வந்து 3/4 பங்கு நல்லா கொதித்து 1/4 பங்கு ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் கஷாயமாக அதை எடுக்கும்போது அந்த நர்வ்ஸுக்கு உண்டான கம்ப்ரெஷன் எல்லாம் ரிலீவ் ஆகி ரொம்ப ஆரோக்கியமாக பண்ணுறதுக்கு பவளமல்லி இலைகள் ஹெல்ப் பண்ணும். பவளமல்லி இலைகள் வந்து பித்தத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அது வந்து வியர்வை, சிறுநீர் இதெல்லாம் பெருக்கி கொடுக்கும். நம்ம உடம்புல சிலதெல்லாம் சரியாக இயக்கம் இல்லைன்னா அதைகளெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கும். பவளமல்லி பூக்களை வந்து நம்ம நுகரும்போது பவளமல்லி பூ அந்த மனமெல்லாம் படும்போது நம்மளுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுது, மனசுக்கும் அது ரொம்ப இதமாக இருக்கும். இப்போ இந்த பவளமல்லி வந்து எந்தெந்த கோவில்களில் ஸ்தல விருட்சமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி, ஸ்ரீவைகுந்தம் இந்த மாதிரி நிறைய கோவில்களில் ஸ்தல விருட்சமாக இருக்குது. அப்போ அந்த இறைவனையும் வழிபட்ட மாதிரி இருக்கும், பவளமல்லியினுடைய பயன்களையும் தெரிஞ்சு ஒரு கோவில்களுக்கு போகும்போது அந்த மரங்களுடைய பயன்கள், ஸ்தலத்தினுடைய பெருமை, ஸ்தல விருட்சத்தினுடைய பெருமையும் மருத்துவ பயன்பாடும் தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தும்போது அந்த மருத்துவ குணமும் நம்மளுக்கு கிடைக்கும், ஆன்மீக ரீதியாக மனதுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் பவளமல்லி இலைகளை இடுப்பு வலி இருக்க எல்லாருமே தினசரி ஒரு 5 இலை போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/4 பங்கு ஆனதுக்கப்புறம் கஷாயமாக குடிக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம்.